பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். இதயம் மகிழும் நாள் இதே, நன்றி நன்றி பாடுவோம். நன்றி இறைவா, 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 நன்றி இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரன் பெயராலே இயேசு கிறிஸ்துவனாரும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திருவுருவத்தில் நினைவுகூறுகிற இந்த வெள்ளிக்கிழமையில் நம் ஒவ்வொருவருடைய வாழ்வில் தொடர்ந்து அறிவுரைகளை சொல்லி வழிநடத்துகிற தாயை போல இறைவன் நம்மை தனது அன்பு மொழியாலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அன்பை சுவைக்கவும், அந்த அன்பில் காலமெல்லாம் கட்டுண்டிருக்கவும், அந்த அன்பின் கடவுளை நாம் வாழ்நாளெல்லாம் நேசித்து அவருக்கு ஊழியம் செய்யவும் இறைவன் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு ஜேம்ஸ் அல்பரோனி என்று சொல்லுகின்ற பவுல் சபையை மற்றும் அதனோடு கூட 10 துறவர சபைகளை இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் தொடங்கி நல்ல புனித நிலையில் தனது சபையினர் ஊடகங்கள் மூலமாக நற்செய்தியை அறிவிக்கலாம் என்று சொல்லுகின்ற தனி முத்துரை பதித்திருக்கிற பணியின் மூலமாக இன்றைக்கு அகில உலகமெங்கும் பரவியிருக்கிற இவரது தொண்டு சிறப்பான ஒரு தொண்டாக, இந்த காலகட்டத்திற்கு தேவையான தொண்டாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த பவுல் சபையினருக்காக சிறப்பாக செவிப்போம். அதோடு இன்று நாம் இயேசுவின் துயரத்திற்கு இந்த பலி ஒப்பு கொடுக்கிற வேளையில் அவரின் மூலமாக பெற்றுக்கொண்ட நலன்கள், அவர் நம்மை காத்த கிருபை இவற்றுக்காக நடித்திருப்பிளையாகவும், மேலும் அவருடைய மனதிற்கு வருத்தம் தெரிவித்து வருத்தம் வருவிக்கின்ற விதத்தில் செயல்பட்ட நிலைகளில் மனம் வருந்தி அவருடைய மன்னிப்பையும் வேண்டுவோம். சுசி மாணிக்கம் அவர்கள் தன்னுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், தனமரி ஸ்டானிஸ்லாஸ் அவருடைய நன்றிதலாகவும், கெவின் விஷா முதலாவது இவர்களது திருமண நிறைவு நாளில் இறைவனுக்கு கண்டிடுதலாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இறந்து போன இரட்சகோதர்கள், இங்கு பணிபுரிந்த இரட்சகோதர்கள் எட்விச், மரிய குரத்தி, கொட்டில்டா, ஜிம்மா, ஆக்னஸ், வெனாடோ, சகாய, லூர்திராணி, ஜூடித், அனஸ்தாசியா, ஜெசிந்தா, இருதய மேரி, இருதய ராணி, இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சமணிவுத்து குடும்பத்தில் இறந்து போன ஆத்மாக்களுக்காகவும், எல்லிமேரியுடைய குடும்பத்தில் மறுத்த ஆத்மாக்களுக்காகவும், அடுத்த ஞானப்பிரகாசங்களுடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் திருப்பலி லட்சுமிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வாழ்ந்த புனித அனைவரிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம ஊரூர் முதல் மறக்க வைத்து நம்மில் இருக்கிற பாவங்கள் பலவீனங்கள் அத்தனையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
ஒன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்தும் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவிழமானீர். அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவக்கெடுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறை வேற்ற அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரன் அன்றைப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இறை வாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 2-14 முடிய. இரவில் நான் கண்ட காட்சியில் வானத்தின் 4 திசை காற்றுகளும் பெருங்கடலை கொந்தளிக்கச் செய்தன. அப்பொழுது 4 பெரிய விலங்குகள் கடலினின்று மேலெழும்பின. அவை வெவ்வேறு உருவம் கொண்டவை. அவற்றுள் முதலாவது கழுகின் இறக்கைகளை உடைய சிங்கத்தைப் போல் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறக்கைகள் பிடுங்கப்பட்டன. அது தரையின் நின்று தூக்கப்பட்டு மனிதனைப் போல் 2 கால்களில் நின்றது. அதற்கு மனித இதயமும் கொடுக்கப்பட்டது. அடுத்து வேறொரு 2 விலங்கை கண்டேன். கரடியை போன்ற அந்த விலங்கு பின்னங்கால்களை ஊன்றி எழுந்து நின்றது. தன் 3 விலா எலும்புகளை தன் வாயின் பற்களுக்கு இடையில் கவ்விக்கொண்டிருந்தது. எழுந்திரு, ஏராளமான இறைச்சியை விழுங்கு என்று அதற்கு சொல்லப்பட்டது. இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது. அதன் முதுகில் பறவையின் இறக்கைகள் 4 இருந்தன. அந்த விலங்குக்கு 4 தலைகள் இருந்தன. அதற்கும் ஆளும் உரிமை கொடுக்கப்பட்டது. இவற்றுக்கு பிறகு இரவின் காட்சியில் கண்ட 4 விலங்கு 5 நடுங்க வைக்கும் தோற்றமும் மிகுந்த வலிமையும் கொண்டதாயிருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன. அது தூள் தூளாக நொறுக்கி விழுங்கியது. எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்டது. இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கு இது மாறுபட்டது. இதற்கு 10 கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றின் நடுவில் வேறொரு சிறிய கொம்பு முளைத்தது. அதற்கு இடமளிக்கும் வகையில் முன்னைய கொம்புகளுள் 3 வேரோடு பிடுங்கப்பட்டன. அந்த கொம்பில் மனித கண்களைப் போல கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தன. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை ஒன்று தோன்றியது. 1000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். 1,00,000 பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அந்த கொம்பு பேசின பெருமை மிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது. அதன் உடல் சிதைக்கப்பட்டு நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது. மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சியுரிமை பறிக்கப்பட்டது. ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட கால நேரம் வரை நீட்டிக்கப்பட்டது. இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். வானத்து பறவைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாரா செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 21 இறைவசனங்கள் 29 33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும் பொழுது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறு இவை நிகழ்வதை காணும்பொழுது இறையாற்றி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. கிறிஸ்து நமக்கு வழங்குகின்ற நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அந்த பகுதியில் மெத்த படித்த அதிலும் பல துறைகளிலே பாண்டித்யம் பெற்ற ஒருவர் ஒரு தனித்த நிலையிலே போய்க் கொண்டிருப்பார். அந்த பகுதிக்கு வந்த ஒரு ஞானி இவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து ஒரு நாள் அவருடைய பின்னால் போய்கொண்டிருக்கின்ற வேளையில் படித்த முட்டால் போய்கொண்டிருக்கிறான், படித்த முட்டால் போய்கொண்டிருக்கிறான் என்று அவருடைய காதில் படுகிற வண்ணம் சொல்லிக்கொண்டே போகிறார். இந்த படிப்பாளிக்கு கோபம் வருகிறது. இந்த ஊரே என்னை படித்தவன் மேலும் மேதாவி என்று சொல்லி போறா என்னை போற்றி கொண்டிருக்கிறது, என்னை படித்த முட்டாள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாரே இந்த கிழவர் என்ன என்று சொல்லி கேட்டால் என்ன என்று சொல்லி திரும்பி, ஐயா என்னை ஏன் இப்படி படித்த முட்டாள் என்று சொல்லுகிறீர் என்று சொல்லி அவர் திரும்ப கேட்க ஞானி சொன்னாராம், உன்னை வேறு என்ன சொல்ல முடியும், படித்த முட்டாள் என்று தானே சொல்ல முடியும். நீ படித்த படிப்புக்கள் இந்த உலகம் அல்லது இங்கே இருக்கிற இந்த ஊரில் இருக்கிறவர்கள் உன்னை மேதாவி என்று சொல்லுகின்ற அந்த பட்டம் இவற்றெல்லாம் தலையில் வைத்து கொண்டு நீ போவதும் வருவதுமாக இருந்து கொண்டிருக்கிறாய். என்றைக்காவது அதிகாலை வேளையில் சூரியோதயம் நடக்கிறத அந்த சூரியன் தோற்றத்தை பார்த்து மகிழ்ந்திருக்கிறாயா? மேகத்திலிருந்து விழுகிற பனித்துளிகள் புல்கள் மேலும் செடிகள் மேலும் பூக்களின் மேலும் அது விழுந்து சிறு சிறிய பனித்திவளைகளாக இருக்கின்றனவே,
அதை பார்த்து என்றைக்காவது சந்தோஷப்பட்டிருக்கிறாயா? அல்லது உன்னுடைய வீட்டை சுற்றியாவது தோட்டம் அமைத்து அந்த தோட்டத்தில் மலருகின்ற அல்லது போடுகிற விதை வளருகிற அந்த செடிகளின் ஆனந்தத்தை பார்த்திருக்கிறாயா? அல்லது இதுபோல் சீதோஷ நிலையில் உன்னை இந்த குளிர்காற்று தழுவிக்கொண்டு போகிறது, மெல்லிய காற்று உன்மீது படுகிறது, அதையெல்லாம் நினைத்து சந்தோஷப்பட்டிருக்கிறாயா? இப்படி தினம் தினம் உன்னோடு கூட வளைய வருகின்ற இந்த எதை பற்றியும் கவலைப்படாமல் தலையிலே நான் படித்தவன் படித்தவன் என்று சொல்லுகின்ற அதை மட்டுமே வைத்துக் கொண்டு நீ நடமாடி கொண்டிருக்கிறாயே, உன்னை நான் படித்த முட்டாள் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவது? சுற்றி இருப்பதை நினைத்து சந்தோஷப்படு. அதில் நிறைய விஷயங்கள் தென்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இதையெல்லாம் கிரகித்துக் கொள்ளாமல் ஏட்டறிவை மட்டும் தலையில் ஏற்றிக்கொண்டு படித்தவன் என்று சொல்லுவதை நான் ஆமோதிக்கவில்லை, ஆகவே தான் உன்னை இப்படி சொன்னேன் என்று சொல்லி ஞானி சொன்னாராம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் நம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு செய்தியைத்தான் சொல்லுகிறார். அன்றைக்கு யூத மக்கள் அத்திமரம் அதிகமாக பயிரிடப்படுகின்ற அந்த பிரதேசத்தில் அந்த இயற்கையின் ஒரு அங்கத்தை எடுத்து மக்களுக்கு பரவலாக எல்லோருக்கும் தெரிந்த செய்திகளை சொல்லி அந்த அவர் விரும்புகிற செய்தியை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். காலத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எச்சரிக்கையோடு கூட வாழுங்கள். சாதாரண இந்த அத்தி மரத்திலும் இங்கே இருக்கிற மரங்களிலும் இலை உதிர்வதை காணுகிற பொழுது கோடைக்காலம் வருகிறது என்று சொல்லுகிறீர்கள். இப்படி காலத்தின் அறிகுறிகளை இந்த இயற்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்து உங்களால் மதிப்பிட முடிகிறது என்று சொன்னால் உங்களது வாழ்வின் இறுதி காலத்தை பற்றி ஏன் நீங்கள் கவலைப்பட மாட்டேன் என்கிறீர்கள்? என்னுடைய வார்த்தை இது ஒழிந்து போகவே ஒழிந்து போகாது. ஆகவே இந்த இறுதி காலத்தில் வாழுகிற தலைமுறை நீங்கள் இந்த உலக முடிவை எதிர்கொள்ளத்தான் போகிறீர்கள். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிற இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்வதெல்லாம் தொடக்கம் என்று சொல்லி ஒன்றிருக்கிற பொழுது முடிவு என்று சொல்லி ஒன்று வருகிறது. எது பிறக்கிறதோ அது இறக்கிறது. ஆகவே வாழுகிற நாம் தொடர்ந்து அந்த கடைநிலைக்கு போய்கொண்டுதான் இருக்கிறோமே தவிர யாரும் நடுவில் நின்று கொண்டு நான் இன்றைக்கும் என்றும் 16 என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. எல்லோரும் ஒரு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாழிகையும் ஏதோ ஒன்று என்கின்ற ஒன்று அல்ல, முடிவை நோக்கி கடந்து போய் கொண்டேதான் இருக்கிறோம். ஆகவே அந்த முடிவை குறித்த எச்சரிக்கையில் நம்முடைய வாழ்வை இன்னும் சிறப்புள்ளதாக மாற்ற இறைவன் அழைக்கிற போது அவர் சொன்ன உதாரணங்கள்லாம் பாருங்கள். விவசாயிகளுக்கு ஏற்றது போல விதைகள், வயல் மற்றும் அதோடு கூட பதர்கள், மகசூல், அறுவடை இவற்றையெல்லாம் பற்றி பேசுகிற ஆண்டவர் சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றும் உனக்கு செய்தியை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் இதை படித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல, அது இவர் சொல்லித்தான் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. படித்தவர்களும் சரி, படிக்காதவர்களும் சரி, தெரிந்தவர்களும் சரி, தெரியாதவர்களும் சரி, இயற்கையை பார்த்து கடவுள் விடுக்கிற செய்தியை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நமக்கு இன்றைக்கு இயேசுவின் திருவுருதைய இந்த சிறப்பு நினைவு நாளில் அவர் ஒவ்வொரு முறையும் இந்த உலகமே உனக்கு ஒரு கல்விச்சாலையாக இருந்து கொண்டிருக்கிறது, படி, படித்து வாழ்வை சரியமைத்துக் கொள் என்று சொல்லி அவர் நம் ஒவ்வொருவரையும் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். இன்றைய தானியேல் புத்தகத்தில் அவர் கண்ட காட்சியில் வரப்போகிற மானிட மகன் அல்லது கடவுள் அனுப்பப்போகிற அவரது மெசியா அவர் என்றென்றைக்கும் ஆட்சியை நிலை நிறுத்துகிறவராக இருக்கிறார். மேகங்கள் மீது அவர் தோன்றி தொன்மையான மானிட மகனை போன்றவர் அவர் நம் மத்தியில் வரவிருக்கிறார். திருமுன் கொண்டு வரப்படுகிறார். ஆட்சியும் மாட்சியும் அவருக்குரியது. ஆகவே இந்த இரண்டாம் வருகையை பற்றி நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வதற்கு தானியேல் புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டிலேயே இது சொல்லப்படுகிற செய்தியை இன்றைக்கு முதல் வாசகமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற வேளையில் நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த மானிட மகனது வருகை என்பது இயேசுவுடைய பிறப்பை ஒற்றிய ஒரு செய்தி கிடையாது, நடுதீர்க்க வருகிற ஒரு கடைசி காலத்தினுடைய செய்தி. ஆகவே ஆண்டவர் நம்மை நடுதீர்க்க வருகிற பொழுது
அவருக்கு முன்னால் நிற்கிற நாம் அவரது அந்த பகிரங்கமான ஒரு தோற்றம் நம்முடைய வாழ்வில் நமக்கு வாழ்ந்த விதத்தை பார்த்து நீ இந்த குடையை பெற்றுக்கொள் என்று சொல்லி நமக்கு தருகின்ற ஒரு பெரிய சான்றிதழ் மட்டுமல்ல, வாழ்வியல் முடிவினது பரிசாக ஆண்டவர் கொடுக்கிற அந்த வானகராட்சியம், அவரோடு ஒன்று திருக்கின்ற அந்த ஆசை, அதற்காக இன்று நம்முடைய வாழ்வை நாம் இன்னும் மேம்படுத்தி கொண்டு வாழ்வதற்கான செய்தி கொடுக்கப்படுகிறது. அவர் முன்னிலையிலே தகுதியோடு இருக்கக்கூடிய அந்த நிலையிலே நீங்களும் நானும் வாழ எதிர்பார்க்கப்படுகின்றோம். அப்படி வாழ்வை சரியமைத்துக் கொள்ள திருப்பலையிலே தொடர்ந்து செபிப்போம். ஆமென். பாடலின் 219. இதோ உமது அடிமை இறைவாயிப்பாயம்மை, இதோ உமது அடிமை எரியாவிளக்கு எலை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவார், எரியாவிளக்கு எனை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய், உன்னோடி தொடங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய். இதோ உமது அடிமை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவின் திருஹதய நாளில் ஒப்பு கொடுக்கிற பலி எல்லாம் உள்ள தந்தையாக அவனுக்கு ஏற்புடையதும் படியாக செவியுங்கள். புனித திரு அவை அனைத்து நலன்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே அன்பானது சொல்லற்கு அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உகந்ததாக எங்கள் பாவங்களுக்கு அடுவாயாக அமை அருள் புரிய வேண்டுமேனே. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமில்லை எல்லாம் வல்ல இறைவான், ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீர் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பன் துறந்தோதயத்திரம் அனைவரும் இருக்கப் பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியின் முகந்து கொள்ளவும் சிதறலினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் இப்புகுழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலில் சொல்லுவதாவது, வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொருந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உண்மைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம்,
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்றும் கூடியும் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். திருப்பணியின் மூலமாக மக்கள் நன்றி சொல்லுகின்ற ஒவ்வொருவரையும், குறிப்பாக முதலாவது திருமண நிறைவில் மக்கள் நன்றி சொல்லுகின்ற கெவின், விஷா இவர்களது நன்றிகளையும், மேலும் சுசிமானிக்கும் தனமேறி இவர்கள் இன்று திருப்பணியின் மூலமாக சொல்லுகிற நன்றிகளையும் ஏற்று இயேசுவின் திருவுயத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட பல்வேறு நலன்களுக்காகவும் இரக்கத்திற்காகவும் மன்னிப்பிற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்தனுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவையை நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆயர் ஜார்ஜ் எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திருவவை அன்பில் நிறைவு வரச் செய்திரலும். உயிர்த்திடம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் திருப்பணியில் நாங்கள் நினைவு வருகின்ற அருட்சோரல் எட்வர்ட்ஸ், மரிய குரத்தி, குளோட்டில்டா, ஜெமா, ஆக்னஸ் வெனாடோ, சஹாயல் ஊர்துராணி, ஜூடத், அனஸ்தாசியா, ஜெசிந்தா, அருதயமேரி, இருதய ராணி, மேலும் அருட்சோரல் எல்லிமேரி குடும்பத்தில் இருந்த ஆத்மாக்கள், சௌரிமுத்தருடைய குடும்பத்தில் இருந்த ஆத்மாக்கள், அடுத்தந்த ஞான பிரகாசம், யாரும் இணையாத ஆத்மாக்கள் மற்றும் திருசெலுத்த ஆத்மாக்கள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துணை கூர்ந்து திருமுக ஒளினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணுத்தாயான புனித மரியா, இவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் விழாவெடுக்கும் புனித ஜேம்ஸ் அல்பரினோ மற்றும் எங்களது பாதுகாப்பு அவருடையார், உலகமுக்கு வந்தோராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் நன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமாக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்த ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரலும் என்று ஆடுகின்றோம். முதலக்கத்தின் உதவிய நாள் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பெரும்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், திரு தூதர்களுக்கு விழுந்தேறேன், எங்களில் இருக்கிற பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திருவுயத்திற்கு எதிராக கட்டிக்கொண்ட பாவங்கள் ஒவ்வொன்றும் நினைத்து உமது பேரிறக்கம் எங்கள் மீது இருப்பதாக என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடுகிற மத்திரு அவை நம்பிக்கைக்கு நோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் இரண்டாம் வருகையிலையும் சந்திக்கக்கூடிய நிலையில் எங்களை வாழ்வை தகுதியாக்கி கொள்ள விதத்தில் நாங்கள் வாழ்வில் மேன்மை அடையும் பரிசுத்த வாழ்வை அடைந்து கொள்ள அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. திருப்பிடுதனும் ஆண்டவரே, சிரமக்கருள் இருக்கிற அமைதி அருகிலப்போடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மின்னும் மண்ணும் அழிந்து போகும் இடைய வார்த்தைகளோ ஒழியவே ஒழியாது என்று சொல்லி தான் வாக்களித்தபடி நம் ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை விடுத்தபடி இரண்டாம் முறையாக வரவிருக்கிறவர் இவர். இவரை நாம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையினுடைய அறிகுறிகளெல்லாம் பார்த்து நம்முடைய வாழ்வை சீரமைத்து கொள்ள அவரே மீண்டும் உந்துதல் அளிப்பதற்காக தன்னையே வெளியாக்கி நற்கருணை விருந்து படைத்திருக்கிறார். இந்த விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். தேவன் எழுந்து வருகின்றார் என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார் தலைவன் தருகின்றார் என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார் என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார் தலைவன் தருகின்றார் உதயம் காண விளையுமோ மலரை போலவே இதயம் இறைவன் வரவையே நீதமும் தேடுதே உதயம் காண விளையுமோ அகலை மறைக்கும் முகிலாய் பல வழிகள் சூழ்ந்ததே அந்த முகிலும் இருளும் கரையும் தீர முழுமை தோன்றுமே என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார் என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார் தலைவன் தருகின்றார் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும் ஆமேன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார் உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார் உம்முடனே கிறிஸ்து மனிதரானார் பேறு பெற்ற யோசேப்பே உம்மையே தந்தையாய் எமக்கு காட்டும் வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும் எல்லா வகை தீமையிலிருந்தும் எங்களை பாதுகாத்திரலும் ஆமேன். உலக ஆயர்கள் மாமன்ற இறைவேண்டல் தூய ஆவியாரே உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழி நடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் பலவீனர்கள் குற்றமுள்ளவர்கள்
ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் அன்றாட்டுக்களையெல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து என்னாலும் எவ்விடத்தும் செயலாற்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, இந்த அன்பின் அருளுடையாலும் எங்களை புனித அன்பு துய்யால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனும் என்று மேற்கப்பேற்ற எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. எங்கும் இறந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கிறிஸ்து அரசரே வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. கிறிஸ்துவின் சகாயமான புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோசோப்பி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித பவுலடியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.